Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டே ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:45 ஆகுது, பட் இன்னுமே வந்து விடியவே இல்லைங்க. இனி வந்து போக போக பார்த்திங்க அப்படின்னா 8:30 ஆனால் கூட நம்மளுக்கு வந்து கிளைமேட்டும் இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் வெளிச்சம் வரதே வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ப்ரான் இருந்தது. ப்ரான் தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அதை வந்து குக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான என்னென்ன திங்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எனக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணால் தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சைட் பை சைட் நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க மாதிரியும் இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஷன், நம்ம போட்டோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய குக்கிங் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரைட் ரைஸ்க்கு தனியாகவும், அதுக்கப்புறமா ப்ரானுக்கு வந்து ப்ரான் தொக்குக்கு தனியாகவும் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக, சின்ன சின்ன ஸ்லைஸாக நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீங்களும் அதே மாதிரி நல்லா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேரட் அண்ட் பீன்ஸ். நீங்கள் இதோட சேர்த்து கார்ன், அதுக்கப்புறம் கேபேஜ், கேப்சிகம், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து காய் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நான் எக்கை வந்து மேலேயே நான் ஊற்றிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா தனியாக வந்து உங்களுக்கு பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட வந்து கொஞ்சம் சோயா சாஸ், சில்லி சாஸ் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சோயா சாஸ் டேஸ்ட் பிடிக்காத இவங்க நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ எக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 எக்கு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் தூள், லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரிசி வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி உடஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா வந்து ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது இப்போ ப்ரான் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா சேர்த்துட்டு முதல்ல வந்து வெங்காயம் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 2 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி நல்லா சுருங்கி வர அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுவி வச்சுருந்த ப்ரான் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ப்ரானில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி வரும், அதனால் நீங்கள் இந்த கிரேவிக்கு வந்து தண்ணியே சேர்க்க தேவை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரான் போட்டுட்டு அதில் வந்து தண்ணி வந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த தண்ணியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரான் நல்லாவே குக் ஆகிடும். இப்போ மசாலா பார்த்தீங்க அப்படின்னா கலருக்கு பாப்ரிக்கா பவுடர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கொரியாண்டர்
பொடி வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதே தண்ணியிலேயே நீங்கள் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா ப்ரான் வந்து சூப்பராக வந்து குக் ஆயிரும், நல்லா வந்து ட்ரையாகவும் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா ட்ரையாக வந்துடும். ஸோ இன்றைக்கி தியாவோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் போட்டு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ப்ரான் தொக்கு தான். ஸோ அதுவே வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி அவங்களுக்கும் தனியாக வந்து லஞ்ச் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா திருத்தி பாப்பாவும் வந்து எந்திரிச்சாச்சு, தியாவும் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ நான் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சைட் பை சைட் வந்து கிச்சனையும் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டைம் இருந்தது, அதனால் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு வெஷல் வாஷ் பண்ணிட்டு கிச்சன்ல வந்து இதுக்கு மேல வேற எந்த வர்க்குமே இல்லை. சோ கிச்சன் வர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நெய் பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்று தான் வந்து காய்ச்சி வச்சுருந்தேங்க. ஸோ நல்லாவே பார்த்தீங்க இப்போ கிளைமேட்டுக்கு வந்து நல்லா வந்து கெட்டி ஆகிடுச்சு. இப்போ ஆரத்யாவும் வந்து கிளம்பியாச்சு, ஸோ ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டாங்க. இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ நாள் அது ஓடினதே பெரிய விஷயந்தான். ஸோ திடீர்னு வந்து அது ஒயர் வந்து ப்ராப்ளம் ஆகி அது ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருத்தியா பாப்பாவுக்கு வந்து ராகி கூழ் வந்து நம்ம ராகி பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து தண்ணியில் கரைச்சி அதில் இருக்கிற பால் மட்டும் எடுத்து நான் கஞ்சி காய்ச்சி கொடுத்துருக்கேன். ஸோ மிக்ஸி வந்து பிளெண்டர் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது இன்னும் 2 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரி இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கஞ்சி தான் நான் வந்து அவளுக்கு பண்ணி கொடுத்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்து அவள் நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டா. நான் எனக்கு என்ன பயோனா இதில் வந்து டேஸ்ட் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் அந்த வந்து அவள் சாப்பிட்டுக்கிட்டா எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணிட்டு தான் நான் குளிக்க வச்சேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணிட்டேன் அவளுக்கு. Thank you.
ஸோ அவளுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 minutes வந்து அவள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாள். அதுக்குள்ளே நான் வந்து வெசல் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குளிப்பாட்டுவேன். ஸோ சாப்பிட்ட உடனே வந்து அவளை குளிப்பாட்ட மாட்டேன், ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவளை வந்து நான் குளிப்பாட்டை எடுத்துகிட்டு போவேன். ஸோ குளிச்சுட்டு வந்த உடனே ஃபீட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அவளை தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரத்தியாவுக்கு வந்து ஹோம்ஒர்க்கும் வந்து எழுதி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் க்ரோசரியிலேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தான் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து நல்லா வந்து கவர்ஸ் எல்லாமே போட்டு பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரோசன் திங்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஐஸ் பேக்கில் தான் வந்து நம்மளுக்கு பேக் பண்ணி தருவாங்க. ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையும் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நான் ஒரு 2 packets வந்து கருவேப்பிலை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி முறுக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த முறுக்கு அதை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருந்துச்சு சொல்லிட்டு நான் அதை வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆட்டா மேகி. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஸோ 4 packets வாங்கி அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் பெருங்காயம், ஒரு பெருங்காயம் டப்பா. அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிரியாணி மசாலா வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய். முருங்கைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 orders பண்ணியிருந்தேன், பட் வந்து ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். பட் முருங்கைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்தது வந்து கொரியாண்டர். கொரியாண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவாக தான் இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஏன்னா இது வந்து நேத்தே பேக் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்தது, பட் அழுகெல்லாம் எதுவுமே இல்லை, அதனால ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதினா ஆர்டர் பண்ணியிருந்தேன். புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து அழுகின மாதிரி எதுவுமே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்வீட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், லட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டோர்ஸில் ஏதாவது ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹால்டிகிராம்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வந்து ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஸோ காஜு கொட்லி இல்லைனா மில்க் கேக் அந்த மாதிரி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ராகி, ராகி மில்லட் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா சொன்ன மேகி, ஆட்டா மேகி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸர். ஸோ என்றைக்காச்சும் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைலாம் வருது இல்லையா, அப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா அவள், இதுவும் வந்து இப்போ பாப்பாவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால காலி ஆகிடுது. இது வந்து பொரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காவும் வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு 2 days வந்து கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிடணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே தான் வந்து பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம கிட்ட வந்த உடனே கொஞ்சம் சீக்கிரமா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து டீ தூள். ஸோ நான் 1 kg பேக்கெட்டே வாங்கி வச்சிருவேன், அது ஒரு 2 months அந்த 2.5 months வரும். இது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி.
வரமிளகாய் ஃபஸ்ட்லாம் வந்து ஆஸ்தால கடைச்சிட்டு இருந்தது, பட் இப்போ கிடைக்கல, அதனால் அங்கே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை வந்து நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பொன்னி பாயில்டு ரைஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பட் ஆரதியாவை கூட்டிகிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் இப்போ நம்ம பாக்ஸ்லேயே வச்சுருந்தால் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து நான் வந்து சும்மா கவரில் மட்டும் இப்போ வந்து நான் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து புதினாலாம் வந்து க்ளீன் பண்ணி நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜிப்லோ கவரில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்குலாம் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு புதினாலாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாமே ஸ்டிக்லேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி அந்த கவர்லேயே நான் வந்து போட்டு வச்சு வச்சிட்டேன். ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக. அதனால் நான் எதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு கவரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ பிரின்ஸில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்திருந்தது. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இதோட இந்த வளாகை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.